வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மௌரியன் எம்பையருக்கு அப்புறமா இந்தியாவில் இருந்த சின்ன சின்ன டைனாசிட்டியெலாம் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து சுங்கா டைனாசிட்டி இதோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருனா புஷ்யமித்ரா சுங்கா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு இவங்க எந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா பாடலிபித்ரா லேட்டர் பீரியடில் இதை விதிஷா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மேஜர் சிட்டிஸாக ஒரு அஞ்சாரணாக இருந்திருக்கு உஜ்ஜயின் மதுரா சக்கத் சாஞ்சி அப்படி நிறைய இருந்திருக்கு அப்புறமா இவங்களோட ரூலர்ஸ்ன்னு பார்க்கும்போது புஷ்யமித்ரா சுங்கா இவர் வந்து லாஸ்ட் மௌரியன் எம்பையர் பிரகத் ரதாவோட மினிஸ்டராக இருந்திருக்காரு அவரை கொண்டுட்டு இவர் வந்து சுங்கா டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சுங்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் இவர் தான் அப்படிங்கிறாங்க விதர்பா ரீடனை கான் கேர் பண்ணுறாரு காரவியலாக இவர் அட்டாக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இவரோட சன் வந்து அக்னிமித்ரா வராரு ரோலுக்கு காளிதாசா ஒரு பிளே எழுதுவார் அது என்னென்னா மாலவிகா அக்னிமித்ரா முதல்ல இவர் தான் ஹீரோ இவரை பற்றி தான் எழுதியிருப்பார் இவர டைம் தான் விதர்பா வந்து இண்டிபெண்ட்டாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து வாசுமித்ரா அக்னிமித்ராவோட சன்னு அக்னிமித்ராக்கு அப்புறமா ரூலுக்கு வராரு லாஸ்ட் ரூலர் யாருன்னா தேவபுதி இவர் தான் வந்து லாஸ்ட்டு சுங்கா ரூலர் இவரை வந்து யார் அசாசினேட் பண்ணுவாங்க அப்படின்னா வாசுதேவா கன்வா அசாசனேட் பண்ணதுனால கன்வா டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த டைம் தான் பதஞ்சலி மகாபாஷ்யா வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற சுங்கா டைனஸ்டி டைம் தான் மகாபாஷியா எழுதப்பட்டிருக்கு பக்ரத் ஸ்டூபாவும் சுங்கா பீரியடில் உள்ளது தான் இவங்களோட என்ன பார்க்கும்போது ஹிந்துவிசம் புத்திசமும் இவங்களோட ரிலீஜனாக இருந்திருக்கு இதனால் இவங்கள வந்து பிராமின் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இனி தனதேவாவை பற்றி தனதேவாவோட இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன் யவராஜா இன்ஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷனும் சுங்கா டைனஸ்டியை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஹில்லியோடோரஸ் பில்லர் இதுவும் எதை பற்றி சொல்லுதுன்னா இண்டோ கிரீக்குக்கும் சுங்கா டைனஸ்டிக்குமான ட்ரேட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மதர் காடஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கிரிப்ட் வந்து சாயின்ஸ்ட்ரீட் லாங்குவேஜ் பிராமி ஸ்கிரிப்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கன்வா டைனஸ்டி செவன்டி ஃபைவ் பிசிலருந்து தேர்ட்டி பி வரைக்கும் இவங்களோட கேபிட்டல் பார்க்கும்போது பாடல்மித்ரா இல்லைன்னா விதிஷா அப்படின்னு சொல்கிறாங்க லாங்குவேஜஸ் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹிந்துசம் புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தேவபூதி அந்த லாஸ்ட் சுங்கா டைனஸ்டியில் உள்ள ரூலர் பார்த்தோமா இவரை வந்து ஒவ்வொரு தோன் பண்ணிட்டு தான் வாசுதேவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார் தேவபூதி வந்து ஒரு கேர்லெஸ் ரூலர் ஆகினால ஈஸியாக தோற்கடிக்கப்பட்டுட்டார் அப்புறமா ரூலர்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க வாசுதேவா பூமிமித்ரா நாராயணா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அப்புறமா சேடி டைனஸ்டி இதை வந்து இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மகா வகானா வாகன டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து காரவேலா ரூலராக இருந்திருக்காரு கலிங்கா கலிங்கா ரீஜனாக ரூல் பண்ணியிருக்காரு ஜெயினிசம் தான் இவங்களோட ரிலீஜனாக இருந்திருக்கு இதில் இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது ஹதி கும்பா இன்க்ரி இன்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் உதயகிரி காந்தகிரி கேவ்ஸ் ராணிகா காநூர் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்கிரிப்ஷனில் இவரை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்கரவர்த்தி அதாவது யூனிவர்சல் எம்பரர் அப்படின்னு இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சாதுவாகனா டைனஸ்டி இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஏடியில் தான் ஆந்திரப்பிரதேஷில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இவங்களை வந்து சதர்கர்னி இல்லைனா ஆந்திராஸ் அப்படின்னு சொல்கிறோம் மேஜர் சென்டர்ஸ்னு பார்க்கும்போது நாகார்ஜுனா அமராவதி மேஜர் சென்டர்ஸாக இருக்குது ரூலர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து சிமுக்கா இவர் தான் இந்த டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் கான்கியர் பண்ணியிருக்காரு அப்படின்னா மால்வா விதர்பா அந்த ரீஜன்லாம் கான் பண்ணியிருக்காரு சுங்காசை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கன்காவால் கொல்லப்பட்டுட்டார் அதுக்கப்புறமா தான் கன்கா வந்து ரூலுக்கு வருவார் கன்கா வந்து இந்த சிமுகாவோட பிரதர் அவரே இவரை கொண்டுட்டு ரூலுக்கு வர்றாரு அதுக்கப்புறமா இந்த கன்கா டைம் தான் இவரோட இவங்களோட டைனஸ்டி வந்து சவுத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறமா அடுத்து வந்த ரூலர் யார் அப்படின்னா சதகர்ணி ஒன்று இவரை வந்து ஸ்ரீ சதகர்ணி அப்படின்னு சொல்கிறோம் இவர் யாருன்னா சிமுகாவோட

அதுக்கப்புறமா கௌதம புத்திரா சதகர்ணி இவர் சாகாசை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு வேறு நிறைய பேர் டிஃபீட் பண்ணியிருக்கார் யவனாஸ் பஹ்லவாஸ் இவங்களெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணி மறுபடியும் சாதுவாகனாஸோட பவரை வந்து ரீகெயின் பண்ணவர் கௌதம புத்திர சதகர்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் ஃபர்ஸ்ட்டு கிங்கு அவங்க அம்மாவோட நேம்லையே இவரோட நேம்னு சொல்கிறாங்க கௌதம புத்திர கௌதமி புத்திர சதகர்ணி அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட நேம்லேயே இவரை வந்து சொல்கிறாங்க நிறைய சில்வர் காயின்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் இவரோட அச்சீவ்மெண்ட் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரூலர் யாருன்னா புலுமாயி டூ இதில் வந்து இவர் யாருன்னா கௌதம புத்திர சதகர்னியோட சன்னு இவருக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது விசிஸ்தி புத்திரா ஸ்ரீ புலுமாயி அப்படின்ட்டு பேரும் இருக்கு இவர் வந்து சாகார் உள்ள ருத்ரமானோட டாட்ரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட எம்பையர் வந்து பெல்லாரி அதாவது கர்நாடகா வரைக்கும் எக்ஸ்டண்ட் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ருத்ரமான் வந்து இவரையே ரெண்டு பேட்டில வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க லாஸ்ட்டு யார் அப்படின்னா புல்லுமாயி ஃபோர் இவர் தான் வந்து லாஸ்ட்டு சாதவாங்கனா ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சாதவகனா டைனஸ்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜனபதாஸ் அவங்க கீழே வந்து ஆந்திராஸ் சாரி அகராஸ் அவங்க அதை தான் வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அகராஸ் என்னென்னா ஜனபதாவோட டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அகராவோட ஹெட்டு அமர்த்தியா தான் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க இனி வந்து அதுக்கு கீழே டிவிஷன் என்ன அப்படின்னா அகராஸ்க்கு கீழே என்னென்னா கிராமாஸ் அப்படின்னு அதை வந்து சப் டிவிஷன் ஆஃப் அகராஸ்டான் கிராமர்ஸ் இதில் வந்து ஹெட் பண்ணுறவங்க வந்து கிராமிகா அப்புறமா ரூரல் ஏரியாஸை வந்து ஹெட் பண்ணுறவங்கள கவுல்மிகா அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து மில்ட்ரி ரெஜிமெண்ட்டோட ஹெட்டு அப்படிங்கிறாங்க அப்புறமா த்ரீ கிரேட்ஸ் ஆஃப் ஃபெடரேட்ரிஸ் இருக்குது அதாவது பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ராஜாஸு மகாபோஜா சேனாபதி இந்த ராஜாஸ்க்கு தான் வந்து காயின்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சேனாபதி வந்து ப்ரொவின்ஷியல் கவர்னர் ஆட்டும் இந்த சேனாபதியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சாதவகனா டைனஸ்லருந்து ஆர்கிடெக்சர் நியூமிஸ் மேட்ரிஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது சைத்தியாஸ் சைத்தியாஸ்னால் ஆல்ரெடி புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் சைத்தியானா ப்ரேயர் ஹால் அதாவது லார்ஜ் ஹால் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கார்லி சைத்தியாஸ் விகாரான வீடுகள்னு ஞாபகம் வைக்க சொன்னேன் இது வந்து மொனாஸ்ட்ரீஸ் இதில் வந்து சென்ட்ரல் ஹால் இருக்குது நிறைய டோர்வே இருக்குது வராண்டா ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறமா அமராவதி ஸ்டூபா வந்து சாதுவாக தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் வந்து புத்தாவோட வேரியஸ் சீன்ஸ்லாம் வந்து இதில் டெபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியூமியஸ் மேட்ரிஸுன்னு பார்க்கும்போது லட்டு சில்வர் காப்பர் காயின்ஸ்லாம் வந்து இவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயின்ஸ் பண்ணுறதுக்காக லெட்ரு சில்வர் காப்பர்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பைலிங்குவல் லெஜண்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காயின் இஷ்யூ பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிங்கோட போர்ட்ரேட்டை வச்சு காயினை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்புறமா எந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க காயின்ஸ்லனா ப்ராக்ரித் தெலுங்கு கன்னடாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது நானாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து சதகர்ணி ஒன்னோட வைஃபை பற்றி இதில் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறமா கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் நாசிக் இதில் வந்து கௌதம் புத்திர சதர்கர்ணியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புல்லு மாயி இதுலேயுமே இதுவும் நா நாசிக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்லி கேவ் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து விசிஷ்த புத்திரா புல்லு மாயி டூ பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் குப்தா ஏஜ் பார்க்கலாம் நன்றி